சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்ற அன்று இரவு போயஸ் கார்டனில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் பிரம்மாண்ட விருந்து கொடுக்கப்பட்டது. இரவில் இரகசிய கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் பங்கேற்ற எம்எல்ஏக்களுக்கு பெரிய கவனிப்பும் நடந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் வெளியிட்ட அறிவிப்பு எம்எல்ஏக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்ற எம்எல்ஏக்களிடம் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்ற எதிரி பன்னீர்செல்வத்தை சின்னம்மா வழிகாட்டுதலின்படி வீழ்த்திவிட்டோம். இதற்கெல்லாம் நம்முடைய ஒற்றுமையே காரணம். இந்த சந்தோஷம் நீடிக்க நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் விசுவாசத்தை காட்டிவிட்டீர்கள். இனி நம்மை யாராலும் அசைக்க முடியாது என்று டிடிவி தினகரன் பேசியுள்ளார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, முதல்வராக என்னை தேர்வு செய்த சின்னம்மாவுக்கு காலம் முழுவதும் என் விசுவாசத்தை காட்டுவேன். இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அவர் இங்கு இல்லை. சிலரது சூழ்ச்சியால் அவர் சிறைவாசத்தை அனுபவித்து வருகிறார். உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம் என்று எம்எல்ஏக்களிடம் தெரிவித்தார். ஏற்கனவே நம் அணியில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் நமக்கு ஆதரவளித்த எம்எல்ஏக்களுக்கு நாம் கொடுக்க போகும் பரிசு அவர்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்று கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் டிடிவி தினகரன் கலந்து ஆலோசித்துள்ளார். இதையடுத்து குழுகுழு மலை பிரதேசத்தில் எம்எல்ஏக்களுக்கு எஸ்டேட் பரிசளிக்கலாம் என முடிவெடுத்தார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.